பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள். இணைந்து வழங்குபவர் ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். வெல்கம் டு பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள், கோ பிரசன்ட் பை ஃபார்ச்சூன் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். நான் உங்கள் செஃப் பழனி முருகன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். அதுவும் இன்றைக்கி மாசாக இருக்கும், ஒரு சூப்பரான ஒரு நோம்பு கஞ்சி தான் பண்ண போகிறோம். நம்ம ரம்ஜானுக்கு ஸ்பெஷலே வந்து நோம்பு கஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது நம்ம டெய்லி விதவிதமாக நிறையா சாப்பிடுவோம், பட் என்ன தான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே ரம்ஜான் அன்றைக்கி பிரியாணி தான் ஸ்பெஷலு. பட் இந்த 30 நாளுமே ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம். கரெக்டாக அந்த காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாமல் இருந்து அந்த ஃபாஸ்டிங்கில் இருந்து இந்த நோம்பு திறக்கிறப்ப அந்த பசியில் சாப்பிட்றதுக்கு, அதாவது அமிர்தத்தையே வந்து நேரில் பார்த்த மாதிரி இருக்கும், அந்த நேரில் சாப்பிட்டு அந்த ஃபீல் இருக்கும். ஸோ நோம்பு கஞ்சிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடும். நோம்பு கைமா கஞ்சி தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். பட்டை 3 நம்பர், கிராம்பு 3 நம்பர், நறுக்கின வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 2 கைப்பிடி, உப்பு தேவைக்கேற்ப, குருணை அரிசி 1 கப், கொத்துக்கறி 1 கப், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், எலுமிச்சம்பழ சாறு 2 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், கடலெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். ரமலான் நோம்பு கஞ்சி அதை என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம், இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடலெண்ணெய். இதுக்கு நம்ம ஃபார்ச்சூன் கடலெண்ணெய் பயன்படுத்துகிறோம். எண்ணெய் சூடாகட்டும். தென் எண்ணெய் சூடாயிருச்சு, நம்ம இதுக்கு பட்டை கிராம்பு 2 மட்டும்தான் போடுறோம். இதுக்கு பட்டை கிராம்பு ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு புரிஞ்சோன்னே பச்சை மிளகாய் 1-4 பச்சை மிளகாய், இதை கீரை கூட இல்லை முழுசாக போட்டுறேன். இதுக்கான காரம் வந்து இது தான், வேறு எந்த காரமும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. என்னென்னா ஓவரால் ஃபாஸ்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வயிறு எம்டியாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம ஃபாஸ்டிங் ஓப்பன் பண்ணுறப்ப ரொம்ப காரம் சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அல்சர் அதுனால் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாமே வந்து மைல்டாக இருக்கும். தென் அடுத்தது நம்ம பச்சை மிளகாய் கீராமல், அதாவது இதோட ஃப்ளேவர் இருக்கும், அந்த காட்டம் இறங்காது. இது பச்சை மிளகாய் நல்லா புரிஞ்சு வரட்டும். தென் அடுத்ததான் வெங்காயம், இந்த நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இது ரொம்ப பதவணும்னு இல்லை, லைட்டாக நம்ம ஒரு இந்த ஜூசினஸோடையே நம்ம அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம். வதங்கிருச்சு, அடுத்ததாக நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். அது இன்றைக்கி வந்து நம்ம கைமா கஞ்சி, அதாவது கொத்துக்கறி சேர்க்குறோம். இது இல்லாமல் நம்ம தாராளமாக வந்து அது இல்லாமலும் செய்யலாம், அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதக்கிட்டோம். இதில் புதினா போட்டுக்கிறோம். அடுத்ததாக கொத்தமல்லி, பாரு நல்ல ஒரு வாசம், இஞ்சி பூண்டு தென் அந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஒரு நல்ல வாசம் கொடுக்குது. தென் இதோட நறுக்கின தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக நம்ம கொத்துக்கறி சேர்க்குறோம். இது வந்து நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன், 2 அலசி எடுத்து வச்சுருக்கோம். இதையும் வந்து நம்ம நல்லா அந்த மசாலாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது இந்த கொத்துக்கறி எல்லாமே மலர்ந்து வரும், அதான் பதம். தென் அடுத்ததை நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதில் நம்ம ஜீரக சம்பா நொய் அரிசி, அதாவது குருண் அரிசி, ஜீரக சம்பாவில் அந்த நொய் அரிசியோட கொஞ்சம் கடலப்பருப்பு சேர்த்து 2 அலசி 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஜென் நம்மக்கிட்ட ஜீரக சம்பா இல்லை அப்படின்னா தாராளமாக பச்சரிசி யூஸ் பண்ணலாம். பச்சரிசியில் நொய் அரிசி, அந்த குருண் அரிசி யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். உங்களுக்கு குருண் அரிசி இல்லை அப்படின்னா கூட பச்சரிசி அடைச்சி நல்லா 2 அலசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு திருப்பி அதை ஒரு காஞ்ச துணியில் போட்டு நல்லா ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக ஓட்டணும், ரொம்ப ஓட்டக்கூடாது. ரொம்ப ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு பவுடர் ஆயிரும். உங்களுக்கு இந்த நோம்பு கஞ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி எவ்வளோ சேர்க்குறோமோ, அரிசியும் பருப்பும் எவ்வளோ சேர்க்குறோமோ அதில் 7 to 8 பங்கு தண்ணி ஊற்றலாம். தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வெந்து உங்களுக்கு அந்த கஞ்சியோட பதம் கிடைக்கும்.
அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக கரம் மசாலா, இது கூட ஒரு ஆப்ஷன் தான், வேணா சேர்க்கலாம் இல்லைன்னா கூட. இந்த பட்டை கரம் மசாலாக்கா அரைச்ச பொடி லைட்டாக சேர்த்துக்கிறோம். தென் அடுத்ததா தண்ணி. தண்ணி நம்ம தாராளமாக ஊற்றிட்டு இது நல்லா கொதி வரட்டும். உங்களுக்கு கொத்துக்கறி வந்து உங்களுக்கு முக்கால் வெக்காடு வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஊற வச்ச அரிசியை வடிகட்டி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம இதில் சேர்த்துறோம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு, தண்ணியும் சேர்த்துட்டோம். ஸோ ஒரு 10 கால் மணி நேரம், 10 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணால் உங்களுக்கு தண்ணி நல்லா கொதித்து உங்களுக்கு கறி வேகும். அதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச அரிசியை நம்ம வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொத்துக்கறி பக்காவாக ரெடியாக இருக்கும். வாவ் மூமெண்ட் தான், வாவ் நல்லா வாசமாக சூப்பராக ரெடியாயிருச்சு. இந்த கைமா கஞ்சியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்றப்ப அப்படியே ஒவ்வொரு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கஞ்சியை வந்து நொய் அரிசி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப அந்த அரிசியோட ஒவ்வொரு சின்ன சின்ன பைட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மட்டன் பீஸை வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். ஓகே, தென் நம்ம இப்போ ஊற வச்ச இந்த குறுன அரிசி ப்ளஸ் கடலைப்பருப்பு இதை நான் வடிகட்டிக்கிறேன். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அடுத்ததாக நல்லா வடிகட்டிட்டு இந்த அரிசியும் கடலைப்பருப்பும் நம்ம சேர்த்துக்கிறோம். அகைன் வந்து ஒரு மிதமான சூட்டில் ஒரு 15 இதை நல்லா வேக வைக்கணும். உங்களுக்கு குறுன அரிசி அப்படிங்கிறப்ப சீக்கிரம் வெந்துடும், பட் இருந்தாலும் அது நல்லா குழஞ்சி இந்த மட்டனோட சேர்ந்து நல்லா மிங்கிளாகி அதாவது எல்லாம் உன்னோட ஒன்றா சூப்பராக ரெடியாயிடும். ரொம்ப சிம்மும் இல்லாமல் ரொம்ப ஹை ஃப்ளேமும் இல்லாமல் ஒரு மிதமான சூட்டில் நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு அடுத்த வாவுக்காக ஒரு 15 வெயிட் பண்ணலாம். இந்த குறுன அரிசி தென் கொத்துக்கறி எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு மணத்தை கொடுக்க போகுது. ஓப்பன் பண்ணியாச்சு, அவ்வளோதான். சூப்பர் பாருங்கள், இப்போ வந்து ஒரு பிரியாணி ஃபீல் இருக்குது. அவ்வளோதான், சூப்பர் பக்காவை ரெடி ஆயிடுச்சு. அதாவது உங்களுக்கு இது நல்லா வெந்து ரொம்பவும் குழையாமல் ஒரு நல்ல கரெக்டான பதத்தில் இருக்குது. சூப்பர், அவ்வளோதான். இதுதான் பதம். நம்ம இதில் இந்த தேங்காய் திருகல் சேர்த்துக்கிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு துளியிலையும் அந்த மட்டனோட ஸ்டாக்கு ரைஸ் எல்லாம் கலந்து ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும் இந்த தேங்காய் திருகல். கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறோம். எல்லாம் சேர்த்தாச்சு. தென் சூப்பர், அருமையாக தயாராகிடுச்சு. இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். மேலே மூடியும் போட்டாச்சு. நம்ம எப்பொழுதும் பண்ணுற மாதிரி இந்த தோசைக்கல்ல சிம்மில் வச்சு அதுக்கு மேலே வச்சிட்டோம். நம்ம பிரியாணி எப்படி தம் போடுறோமோ அதே மாதிரி மேலே வெயிட் வச்சிடலாம். அவ்வளோதான், ஒரு 20 வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ரமலான் நோம்பு கஞ்சி அதாவது ரமலான் கைமா கஞ்சி தயாராகிடும். ஓகே, தம் பிரிச்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, அதாவது 20 ஆயிடுச்சு. எனக்கு பிடிச்ச உங்களுக்கு கைமா கஞ்சியை உங்களுக்கு தான் பகிர்ந்துருக்கேன். பாருங்கள் பக்காவாக வந்திருக்கு. வழக்கம் போல் வா மூமெண்ட், வாசம் சும்மா அல்லுது, அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அருமை அருமை அருமை, சூப்பர். கமான் கமான் கமான்னு இருக்குது. அவ்வளோதான், தம் பிரித்தாச்சு. இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
சூப்பர், அவ்வளோதான், சூப்பராக டேஷ். இது பாருங்கள், பார்க்க உங்களுக்கு தண்ணியாக இருந்தாலும் உங்களுக்கு நேராக கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துடும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு வியந்து போய் ஒரு என்ஜாய் பண்ண ஒரு உணவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு தேங்காய் பூவாக இருக்கட்டும், அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வயிற்றில் சாப்பிடாமல் இருக்கும், அந்த பட்டினியில் இருக்கிறத போய் அப்படியே உங்களுக்கு லெவல் பண்ணும். மட்டனும் சரி, இதில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேறு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவன் கடலைப்பருப்பு கூட பார்த்திங்கன்னா ஒரு மறைமுகமாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த அரிசியோடு சேர்ந்து சாப்பிட்றப்ப ஒரு சூப்பராக டேஸ்ட் இருக்கும். மாஸ் சூப்பராக இருக்குது. அதாவது நான் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன் ஒரு ஃபீல், அது அப்படியே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது வந்து இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதாவது காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எங்கெங்கேயோ சுற்றுவோம், இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம், தென் ஈவினிங் வந்து சும்மா ஏதாவது விளாடுவோம், கிரிக்கெட் விளாடுவோம், இல்லை ஒரு வாலிபால் விளாடுவோம். விளாண்டுட்டு அந்த ஒரு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சுட சுட இந்த ஒரு நோம்பு கஞ்சியாக இருக்கட்டும், ஒரு வடை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த சொர்க்கத்தையே வந்து நம்ம டைரெக்டாக பார்க்கலாம். அப்படி சொல்லலாம். அந்த ஃபீல் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அதே ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கைமா கஞ்சி எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். குருணரிசியை 2 அலசி அலசிட்டு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு அப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு சேர்த்து பச்சை மிளகாய் வதக்கிட்டு நறுக்கின வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போனோன்னு புதினா கொத்தமல்லி சேர்த்து தக்காளி சேர்த்து கொத்துக்கறி அதோட கொஞ்சமாக கரம் மசாலா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்தோன்னே வடிகட்டின குருணரிசியை சேர்த்து ஒரு 10-15 நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா வேக வச்சுட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக எலுமிச்சை சாறு சேர்த்து 20 நிமிஷம் தம் போட்டு பிரிச்சுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான கைமா கஞ்சி தயாராகிடும். ஒரு அருமையான உங்களுக்கு கைமா கஞ்சி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான டிஷோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு டிப்ஸ், நம்ம ஊறுகாய் வந்து ஜென்ரலாக ஸ்டோர் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமே ஃபங்கஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணுற லேடில், அதாவது மரத்திலான கடற்கரை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீண்ட நாள் இருக்கும். ஈவன் பிரியாணியில் வந்து நம்ம நிறைய வெரைட்டி இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஃபிஷ் பிரியாணி, அதாவது மீன் பிரியாணி. இது நம்ம ஸ்டைலில் வந்து சூப்பராக பார்க்குறோம். ரொம்ப அருமையான ஒரு பிரியாணி அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.